தமிழ் சினிமாவில் 80-90களில் கொடிகட்டி பறந்த குணச்சித்திர நடிகர்களில் ஒருவர் நடிகர் ஜனகராஜ். ரஜினி, கமல், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி வந்தார். பல ஆண்டுகள் உடல்நிலை குறைவால் சினிமாவில் நடிக்காமல் இருந்த ஜனகராஜ் 96 படத்தில் பள்ளி வாட்ச்மேனாக நடித்தார். ரஜினிகாந்த், கமலஹாசன் படங்களில் அதிகமாக நடித்து வந்த ஜனகராஜ் ஒரு கட்டத்தில் கமலஹாசனுடன் நடிப்பதை நிறுத்திவிட்டார். கடைசியாக குணா படத்தில் தான் அவர் கமலுடன் நடித்திருந்தார். அந்த படத்தில் இயக்குனர் ஏற்பட்ட சண்டையால் கமலஹாசனை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் ஒதுக்கி வைத்திருக்கிறார். குணா படத்தினை இயக்கிய சந்தான பாரதி டப்பிங்கின் போது ஜனகராஜ் பேசியது பிடிக்காமல் போனது, மறுபடியும் பேசு என்று சந்தான பாரதி சொல்ல மீண்டும் பேசியிருக்கிறார். அதுவும் சரியாக இல்லை என்று மீண்டும் பேசு என்று சந்தான பாரதி கூறியிருக்கிறார். இதனால் கோபமடைந்துள்ள ஜனகராஜ் இருவரும் விளையாட்டாக பேசியது சண்டையில் முடிந்ததால் அந்த அறையில் இருந்து வெளியேறியிருக்கிறார். தான் நடிப்பது நன்றாக இல்லை என்று இயக்குனர் மீண்டும் மீண்டும் சொன்னால் கோபப்படுவாராம் ஜனகராஜ். அதனால் தான் கமலஹாசன் படத்தில் நடிப்பதை நிறுத்திவிட்டாராம். இதே போல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட இயக்குநர்களிடம் சண்டை போட்டு இருக்கிறார் நடிகர் ஜனகராஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.